கொலை செய்யர் 2:15 வாசிங்க. குறைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கிய அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். இது பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு அவமானத்தையும் துன்பத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இவைகளாவற்றிலும் இயேசு வெற்றி சிறந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நிந்தனை நிரந்தரம் அல்ல. சொல்லுங்க, நிந்தனைகள் நிரந்தரம் அல்ல, அவமானங்கள். என்னுடைய லைஃப்பில் நிறைய பார்த்துட்டேன், நிறைய அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நிந்தனைகள் நிரந்தரம் கிடையாது. இவன் கெட்டவன், இந்த லியோ பாஸ்டர் கெட்டவன், லியோ பாஸ்டர் சீட்டர், இவர் ஃப்ராடு இப்படின்னு சொல்கிறவனையே கடவுளால் மாற்ற முடியும். இதுக்கு நான் எனக்கு பெரிய உதாரணம். அவனுக்கு முன்னாடியே கடவுள் செல்வங்களையும் செழிப்புகளையும் வருமானங்களையும் ஆசீர்வாதங்களையும் சரீரத்திலே சுகத்தையும் பலத்தையும் உலகப்பிரகாரமான அதிகாரத்தையும் தந்து கொம்பை உயர்த்தி அவனையே நம்ம பக்கம் கர்த்தர் திருப்புவார். இதுதான் இயேசு செய்கிறது. சும்மா இருக்கிறவனை உயர்த்தது இல்லைங்க, பாழாக போனவனை உயர்த்துறது தான் இயேசு. அவர் பாழாய் போனதை கட்டுவார் தான் பைபிள் சொல்லுது. நீ பாழாக போய் வந்திருப்ப, பழசாக போய் வந்திருப்ப, ஆனால் உன்னையும் கட்டி அழகு பார்க்க இயேசுவால முடியும். எப்பா நீ அந்த 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 துறைத்தனத்துடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு இயேசு பெற்றார் பற்றி, அந்த அதிகாரம், அந்த வல்லமை, அந்த வெற்றி, அந்த வெற்றியை மட்டும் அறிக்கை செய்து நீ பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டா, இந்த உலகத்தின் உபத்திரவத்தை நிந்தனைகளை நீ ஒரு நாளும் கவலைப்பட மாட்ட மேற்கொள்ளுவாய். ஆமே, ஜோரா சொல்லுங்க. மேற்கொள்வீங்களா மாட்டீங்களா? சிலுவையினே வெற்றி சிறந்தவர். அப்போ நாமும் இனிமேல் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க போகிறோம். அதற்கு அடையாளம்தான், நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கர்த்தர் முதல்ல நம்ம என்ன செய்கிறார்னு பாருங்கள், குதிரையாக மாற்றுவார். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் எண்ணம், உங்கள் ஏக்கம், உங்கள் பேச்சு, உங்கள் அறிக்கை, உங்கள் பார்வை, உங்கள் தொலைநோக்கு, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு எண்ணம் இருக்கணும், நான் குதிரையைப் போல ஜெயிக்கிறவராக கர்த்தர் என்னை மாற்றிவிட்டார்.